ப்ரெஷர் குக்கர் சாதம் கூடாது. உங்கள் கையில் வர இப்போ என்ன அளவு நீங்கள் சாதம் சாப்பிட்றீங்களோ ஒரு கையளவு சாதம் குறைச்சிக்கிட்டு, அந்த ஒரு கையளவு சாதத்துக்கு பதிலாக காய்கறி கீரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். காய்கறி கீரையில் தேங்காய், கிழங்கு, கேரட், பீட்ரூட், வாழைக்காய் இருக்கக்கூடாது. அசைவ உணவுல முட்டை, வெள்ளை, கோழி, மீன் சாப்பிடலாம். ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கால் சூப்பு, ஈரல், மூளை, கருவாடு, பாயா எடுத்துக்க கூடாது. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அப்பளம் அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அது ஒரு ஃப்ரைட் ஐட்டம். ஈவினிங்ல டீ, காஃபி, பால், சக்கரை போடாம சுண்டல், கேழ்வர் தோசை, கோதுமை தோசை, அப்புறம் கோதுமை இந்த மல்டிகிரெயின் பிரெட்ல நிறைய புதினா சட்னியோ, வெங்காயம் தக்காளி சட்னியோ, இல்லை வெள்ளரிக்காய் போட்டு, இல்லை எக் ஒயிட் பாயில் பண்ணி, இல்லை சிக்கனை பாயில் பண்ணி சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது நாட் ஆன் ருட்டீன் பேசிஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சுண்டல் வகைகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இல்லை அது பிடிக்கல உங்களுக்கு, பிளட் சுகர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னா ஆப்பிள், கொய்யா, சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு, பப்பாளி, மாதுளம், இந்த மாதிரி பழம் வகைகள் ஏதாவது ஒன்று உங்கள் கையில் வர அளவு எடுத்துக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு பழம் வகைகள் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ டின்னரோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆகும், கிளைசிமிக் லோட் ஜாஸ்தி ஆகும், பிளட் சுகர் ஃபாஸ்டா கூடும். முடிஞ்ச அளவுக்கு இது பிரிச்சு விட்டுணும். இந்த இடைவேளையில இந்த உணவுப் பொருட்கள், பழம் வகைகள், இல்ல வாக்குக்கு போறதுக்கு முன்னாடி, இல்ல எக்ஸசைஸ் முடிச்சு வந்த பிறகு அந்த மாதிரி பழம் எடுத்துக்கலாம்.